மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வெளியான லியோ திரைப்படத்தினுடைய தயாரிப்பால் எப்பொழுது கைது செய்யப்படுவார்? இதுதான் மேல்மட்டத்தினுடைய அதிகார வட்டத்தில், முக்கியமாக அதிகாரிகள் வட்டத்தில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆசை ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கலாமா? அந்த பேராசையின் காரணமாக ஒரு பெரும் கூட்டத்தை ஏமாத்தி இதற்கு முக்கிய காரணமா இருக்க போறதே இந்த ரெண்டு பேருடைய சண்டை. லலித் குமார் அவர்களுக்கும் இங்கே தமிழ்நாடு தியேட்டர் ஓனர் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய தகராறு இல்ல சண்டை, இதுதான் ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இன்னைக்கு லலித் குமார் அவர்கள் சிறைக்கு போற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த ரெண்டு நபர்களுடைய சண்டை ஒரு உண்மையை கொண்டு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த லலித் குமாருக்கு எந்த அளவுக்கு பேராசை இருந்திருக்கு, இந்த திரைப்படத்தின் மூலமாக இந்த மக்கள்கிட்ட எப்படி இவங்க காசை புடுங்கலாம் திட்டப்பட்டா பாருங்க, அந்த உண்மை வெளியே வந்திருக்கு. அதை நம்ம எந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, சமீபத்தில் இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் தன் மீது வச்ச குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக தந்தி டிவியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில 31:45 அவர் ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, கிரீன் சினிமாஸ் நடத்தக்கூடிய தனஜெயன் அவர்கள் அவருடைய பேட்டியில, முந்தைய பேட்டியில ஒவ்வொரு டிக்கெட்டும் 1,000 ரூபாய்க்கு மேல விற்க சொல்லி, யார் சொல்றா, லலித் குமார் சொன்னதா சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இது என்னப்பா ஒரு சாதாரண விஷயம் தானே, இதற்கு போய் இந்த ஆளை கைது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கோமே, கைது பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, அடுத்த பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் திருடிட்டு ஓடுறா பாருங்க, பிப்பாக்கெட்டு அவனை பிடிச்சி நீங்க உள்ள போட்டு ஒரு 6 மாசம் 7 மாசம் காய்ச்சுவீங்க, இல்லாட்டி அடுத்த வீட்டுல புகுந்து திருடா பாருங்க, அவனை ஒரு 4 வருஷம் உள்ள வைப்பீங்க, ஒரு கூட்டத்தையே ஏமாத்தி காசு புடுங்குவீங்க, அது சட்டத்துக்கு புறம்பாக. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாட்டுல சட்டம் ஒன்று இருக்கு, அந்த சட்டத்துக்கு புறம்பாக மக்கள்கிட்ட காசு புடுங்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டானா, அவனும் கொள்ளையடிக்கிறனா, அவனும் திருடன் தான். எனவே ரோட்ல ஒருத்தர் நம்ம பர்ஸ் எடுத்துட்டு ஓடுறான் பாருங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இந்த லியோ திரைப்படத்தின் மூலமா இதை செஞ்ச மோசடி இருக்கு இல்லையா, அந்த மோசடியின் மூலமாக என்னென்ன தவறுகள் இருக்கு, அந்த தவறுகளை யார் யார் கேட்க வல்லது அப்படின்னு கேட்டு, முதலாவது என்னென்ன தவறுறான், நீங்க வெறும் டிக்கெட் விலையை கூட வச்சாங்கன்னு மட்டும் பார்ப்பீங்க, அப்படி கிடையாது. ஒரு நிர்வாகம், ஒரு அரசாங்க நிர்வாகம்ன்றது டிக்கெட் விலையை கூட வச்சாங்கன்றது முதலாவது தவறு. ஸ்டேட் லைசன்ஸ் அத்தாரிட்டி, அதாவது அந்தந்த மாநிலத்தில் லைசன்ஸை கொடுக்குறாங்களா அந்த அதிகாரிகள் இதில் தவறுறதுக்காக ஒரு வழக்கு பதிவு செய்யலாம், அது தனி. ஆனால் அதற்கு மேல ஒரு முக்கியமான விஷயம்னா, முக்கியமான பெரும்பாலான தியேட்டர்ல எல்லாமே 1,000 to 2,000 ரூபாய் வசூல் பண்ண சொல்லி தயாரிப்பாளர் லலித்குமார் அவர்களை கேட்டுக்கொண்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை சொல்றாங்க. தயாரிப்பாளர் லலித்குமார் அவர்களே வழிகாட்டியிருக்காரு. அப்ப இதன் மூலமாக வசூலாகக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, அந்த தொகை எங்கே போகும், எங்கே போகும்னா, நீங்க இன்கம் ஒழுங்கா காட்டல, அதாவது உங்களோட வருமானத்தை ஒழுங்கா காட்டாம மறைக்கிறீங்க. உங்களுடைய வருமானத்தை நீங்க ஒழுங்கா காட்டாத போதே அதுல 2வது தவறு நடந்துருது. அதற்கடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மறைக்கப்பட்ட வருமானம் இருக்குல்ல, அந்த மறைக்கப்பட்ட வருமானத்தை நீங்க ஏதோ வழியில ஒயிட்டா மாத்துறதுக்கு முயற்சி நடக்கும், அதாவது ஒரு அது பிளாக் மணி தான். அந்த பிளாக் மணியை நீங்க ஒயிட்டா மாத்துறதுக்கு மணி லாண்டரிங் பண்ணி ஆகணும். ஆக வருமானத்தை மறைச்சது மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கத்து அந்த அதிகப்படியாக வருமானத்தை வேறொரு பக்கத்து நீங்க திருப்புறீங்க, அதற்காக சட்டத்துக்கு புறமான வழிகளையும் நீங்க ஈடுபடுறீங்க, அது இங்க மணி லாண்டரிங் கீழே வந்துருது. அதுக்கடுத்து மூணாவது ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா, இந்த மணி லாண்டரிங் வேலையை சாதாரண பண்ண முடியாது, அதுக்கு பினாமி தேவை. இவர் பினாமி மூலமா அந்த மணி லாண்டரிங் வேலையை பாக்குறாரா, இல்ல இவரே பினாமியா, இந்த கேள்வியும் முக்கியமா எழுந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவரே முக்கியமாக பினாமியா தான் செயல்படுகிறார் கடந்த 3-4 வருஷமாக. யாருக்கு அப்படின்ற கேள்வியும் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் வட்டத்துல பெரிய லெவலில் எழுப்பப்படுது. எனவே அந்த பினாமிகளுக்கு கீழே தடுப்பு சட்டம் இருக்கு, அதன் கீழும் இவர் மீது ஒரு முக்கியமான பார்வை எழுந்திருக்கு. அதுக்கடுத்து 5வது இடத்துல எது வருது அப்படின்னா, நேஷனல் கன்சூமர் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இல்லையா, அதை கண்காணிக்கக்கூடிய கமிஷன் தனியா இருக்குது. அந்த கமிஷன் உள்ள வருவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க நுகர்வோரை ஏமாத்துறீங்க. இந்த நுகர்வோரை ஏமாத்துறதுன்னா என்னன்றதை நான் அடுத்தடுத்து சொல்றேன், என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு அதற்கு கீழே. இவர் மீது எனக்கு தெரிஞ்சு 14க்கும் மேற்பட்ட முக்கியமான வழக்குகளை பதிவு செய்ய முடியும். அதை தாண்டி நேஷனல் ஏஜென்சி பாருங்க, அது 6க்கும் மேற்பட்ட ஏஜென்சியும், தமிழ்நாட்டில் 3க்கும் மேற்பட்ட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய, மாநில அரசுக்கு கீழே வரக்கூடிய நிர்வாகமும் இவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம். எனவே 8க்கும் மேற்பட்ட ஏஜென்சி இதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டிஎன் சினிமா ரெகுலேஷன் ஆக்ட் 1955, அதுக்கு கீழே ஏகப்பட்ட சட்ட வரைவுகள் இருக்குது. அதற்கு கீழே லைசன்ஸ் கொடுக்கப்படுது இந்த தியேட்டர் ஓனர்களுக்கு. இந்த சட்ட வரைவுக்கு கீழே மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா மாநில அரசு நடவடிக்கை எடுக்குமான்றது மிகப்பெரிய சந்தேகம் வச்சுக்கணுமே. திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு எப்படி லலித்குமார் தூக்கி உள்ள வச்சு மிரட்டிய அரசியல் பண்ணலாம், எப்படி இவரை வச்சு எப்படி மிரட்டி ஒரு அரசியல் நடத்தலாம் அப்படின்றத யோசிக்கும். எனவே இந்த விவகாரம் நடக்குதோ இல்லையோ, ஆனா இந்த எல்லாமே நடந்தே தீரும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது, முதலாவது இவர் மீது யாராவது புகார் கொடுக்கணும் முடிவு பண்ணாங்கன்னா, அவங்க முதலாவது போக வேண்டிய விஷயம், அதாவது மக்களாக போக வேண்டிய விஷயம் எந்த இடத்துல அப்படின்னா, நேஷனல் கன்சூமர் டிஸ்பியூட் ரீட்ரெசல் கமிஷன் இருக்குது. இந்த அமைப்பு தானாக முன்வந்து வழக்குகளை பதிவு செய்யும், நாம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வழக்குகளை பதிவு செய்யும்.
இதன் அடிப்படையில் சமீபத்தில் ஹைதராபாத்தில் ஒரு வழக்கு ஒன்று வந்து அதுக்கு தீர்ப்பாக வந்துச்சு. அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இதுதான் முதலாவது கமிஷன், அதாவது நேஷனல் கமிஷன் உள்ளே வருது யாருக்கு, இந்த லலித்குமாருக்கு எதிராக. அதற்கடுத்த முக்கியமான ஏஜென்சினா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எந்த வர முடியும் அப்படின்னா, இந்த மணி லாண்டரிங் இல்லையா, இந்த மணி லாண்டரிங் இல்லையா, அதாவது இந்த படத்தின் மூலமாக பெரிய அளவில் சம்பாரித்து அந்த பணத்தை மறைச்சு பினாமியில் வழியாக எங்கிட்ட கொண்டு போக முயற்சி பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் தாராளம் உள்ள வரலாம். அமலாக்கத்துறைக்கு இப்பயே போதிய தகவல்கள் உண்டு, ஆன்லைன்லேயே கொட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை அவங்க சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்ததுக்கு அப்புறமா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரும். இதில் ரெண்டு பேரில் யார் புகுந்தாலும் சரி, லலித்குமார் இருக்கார்ல ஒரு 6-7 உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இவர் இந்த லியோ திரைப்படத்தில் மட்டும் கிடையாது, முன்னாடியும் சில வேலைகள் பார்த்ததாக இந்த தமிழ்நாடு தியேட்டர் அசோசியேஷனுடைய தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்லியிருக்காரு. எனவே அவரை கூப்பிட்டு விசாரிச்சாலே அந்த விஷயத்தை அவர் சொல்லிதான் ஆகணும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஏதோ ஒருத்தர் தவறு நடக்கலாம், ஆனால் ஒருத்தன் திரும்ப திரும்ப அதே தவறை செய்கிறானா, அவன் திட்டம் போட்டே செய்கிறான் கரெக்டா. அப்போ முன்பும் திட்டமிட்டே இங்கே ஒரு கொள்ளை நடந்திருக்கு, இப்பவும் ஒரு கொள்ளை, அதாவது திரைப்படம் எடுக்கிறேன்ற பேரில் ஒரு கொள்ளையை நடத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க. அப்போ இந்த திட்டம்ன்றது தெரியாமல் நடக்கிறது கிடையாது, தெரிஞ்சே திட்டமிட்டே கொள்ளையடிக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில், அதுக்கப்புறம் லைசன்ஸ் அத்தாரிட்டிஸ். இப்போ இந்த லியோ திரைப்பட தயாரிப்பாளர் லலித்குமார் மீது வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே போக வேண்டியது அவசியம். பேசுகிறாங்க பேசலன்ற ரெண்டாவது விஷயம், ஆனால் இவர் சிறைக்கு போக வேண்டியது அவசியம். அந்த அவசியம் எதனால் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 பிப்ரவரி 3 ஒரு முக்கியமான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்குது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு முன்பு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான திரைப்படங்கள் வெளியில் பிளாக் மார்க்கெட்டில் திட்டமிட்ட டிக்கெட்டை விற்கிறாங்க. ஒவ்வொரு தியேட்டர்லையுமே இப்படியான முக்கியமான கதாநாயகர்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கான டிக்கெட்டை அந்த தியேட்டர் ஓனர்களும் தயாரிப்பாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து இவங்களே டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி அது அப்படியே தியேட்டருக்கு வெளியே பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இதுதான் கம்ப்ளைண்ட், இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவர் தேவராஜன். இந்த கம்ப்ளைண்ட் மீது தான் தற்போது பிப்ரவரி மாதம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இது போல டிக்கெட் விலைகளை அதிகப்படுத்தி இங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்களே அவங்கள முட்டாளாக்குற செயல் இருக்கையே, இதில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு நபருடைய லைசன்ஸையும் தாராளமாக ரத்து பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, அவங்க 1-2 வருஷம் வரைக்கும் சிறையில் இருக்கிறதுக்கு தகுதியான நபர்கள் தான். இந்த விஷயத்தை முழுமையாக கண்காணிக்கிறதுக்கு தனிப்பட்ட குழுவை அமைக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு ஆணையிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இதில் ஒரு 3 வருஷத்துக்கு திரைப்படங்களுடைய டிக்கெட் அதிகமாக விற்ற வழக்கில் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தா கூட லலித்குமார் அவர்கள் 100% கைது செய்யப்படுவார். ஏன் அப்படின்னா, அவர் கைது செய்யறதுக்கான ஆதாரத்தை தேடிலாம் போக வேணாம், ஆன்லைன்லேயே கொட்டி கிடக்கு. 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றாங்க, 3000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றாங்க. சென்னையில் இருக்க குரோம்பேட்டையில் வெற்றி தியேட்டருக்கு வெளியே 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்ற வீடியோவில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் முக்கியமான திரையரங்கில் இருக்கக்கூடிய டிக்கெட்டை ஃபுல்லாக வெளியில் விற்று அதன் மூலமாக ஒரு பெரிய அளவில் பிளாக் மார்க்கெட்டில் காசு புழங்குச்சுன்றதுக்கான ஆதாரம் செய்தி வடிவிலையும் பல வீடியோவும் வெளியே வந்திருக்கு. எனவே இங்கே ஆதாரத்தை தேடி எங்கேயும் போக தேவையில்லை, ஆதாரம் கண்முன்னே இருக்குது. ரெண்டாவது ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு சமீபத்தில் தான், பழைய வழக்குலாம் போகும்ல, சமீபத்திய வழக்கே சொல்கிறேன். இது ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. லோகேஷ் ரெட்டின்ற நபர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு கோக் வாங்குறாரு, அது ஒரு மினி கோக் நினைக்கிறேன். அதனுடைய விலை எம்ஆர்பியில் அதிகபட்ச விலையை 20 ரூபா போட்டிருக்கு. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் பண்ண 30 ரூபா பில்லில் காட்டுறாங்க. 30 ரூபா எப்படி நீ காட்டலாம், எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த வழக்கு போகுது. எம்ஆர்பி இல்லாட்டி அரசாங்கம் என்ன விலையை நிர்ணயம் பண்ணுதோ இதற்கு மேலே நீங்கள் விற்கிறீங்கன்னா நீங்களும் திருடர்கள் தான். எனவே அதுக்கான ஃபைனை கட்டி ஆகணும், இல்லாட்டி பனிஷ்மெண்ட்டை அனுபவிங்க. இது முதல் முறை தெரியாமல் நடந்துச்சுக்குவேன், அதுக்கு இங்கே நிவாரணம் உண்டு. இல்லை 2வது முறை 3வது முறை திட்டமிட்டே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் ஜெயில் தண்டனை கட்டாயம் உண்டு. ஆக இந்த வழக்கை மேற்கோள் காட்டி லலித்குமார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டா அவர் 1 வருஷம் தாராளமாக ஜெயிலுக்கு போவார். இதில் கொடுமை என்ன, இந்த புக் மை ஷோ, அதுக்கப்புறம் இந்த பிவிஆர் இருக்குல்ல, இவங்க எல்லாம் அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் ஃபீன்னு ஒன்று இல்லையா, அந்த ஹேண்ட்லிங் ஃபீயை 6 ரூபா கூட வாங்கினதுக்கே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, அதுக்கு ஒவ்வொரு நபருக்கும் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி ஆகணும், ஒட்டுமொத்தமாக பனிஷ்மெண்ட் கட்டி ஆகணும். இதற்குமே நீங்கள் அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் ஃபீஸ் இல்லையா அதை ஒரு வரையறைக்கு கொண்டு வாங்க, கண்மூடித்தனமாக நீங்கள் வசூல் பண்ணீங்கன்னா அதற்கு மேல் நடவடிக்கை பாயும், முக்கியமாக நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட இன்டர்நெட்டில் சொல்லி வசூல் பண்ணக்கூடிய புக் மை ஷோ அப்போ பிவிஆருக்கு பாருங்கள், இவங்களுக்கே இவ்வளோ பெரிய கெடுபடி இருக்குது. எனவே வரியை ஒழுங்காக்கூடிய ஜிஎஸ்டியில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கணக்கையும் வெளிப்படைத்தன்மையோட சரியாக காட்டக்கூடிய இந்த நிறுவனங்களுக்கே இவ்வளோ கெடுபடி இருக்குன்னா, இவங்க கணக்கையும் மறைச்சு கவர்மெண்ட்டையும் ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறானா, நீதிமன்றம் சும்மா இருக்கு நினைக்கிறீங்க? ஆகவே லியோ திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித்குமார் அவர்கள்
சிறைக்கு போறன்றது அவசியமான ஒண்ணு. அவர் மூலமாக இங்க ஒரு முக்கியமான விடிவு காலம் பிறக்கணும். அது என்ன விடிவுனா, இங்க திரைப்படங்களை வச்சு இளைஞரை நல்லா தூண்டி விட்டு அது ஒரு போதை மாதிரி ஏத்தி அந்த முதல் 5 நாட்களுக்குள்ளாக அவனுடைய பாக்கெட்ல இருந்து காசை திருடுறதுக்கு பாருங்க, அந்த கொள்ளையை தடுக்க முடியும். அந்த கொள்ளையில ஈடுபடக்கூடிய நபர்கள் தயாரிப்பாளர்களா இல்ல தயாரிப்பாளர்கள் கேட்டுக்கொண்டு திரையரங்குமா, இந்த எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வின் மூலமாக நடக்க போற உண்மை என்ன அப்படின்னா, ஒரு வெளிப்படைத்தன்மை. இன்னைக்கு இவ்வளவு டிக்கெட் வித்தோம், இவ்வளவு வசூலாச்சு, இந்த விலையில தான் வித்தோம், இதன் மூலமாக தயாரிப்பாளருக்கு நாங்க இவ்வளவு ஷேர் கொடுத்தோம். இந்த விஷயம் எல்லாமே வெளிப்படைத்தன்மைக்கு வரும். இந்த வெளிப்படைத்தன்மைக்கு வர வேண்டியது எதனால முக்கியமானது அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்கன்னா, அதை மட்டும் ரசிகர்கள் ஆரம்பிச்சு எல்லாரும் கேட்டுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை 40 இல்ல 30 கோடி கூட மதிப்புள்ள ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க, ஆனால் அதுக்கு 400 கோடி 300 கோடி கணக்கு எழுதுறாங்க. அந்த 400 கோடி 300 கோடி கணக்கு எழுதும்போது சுமார் 270 கோடி அவங்களுக்கு லாபம், அதாவது போலி கணக்கு. அந்த போலி கணக்கின் மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முன்பு சேர்த்து வச்ச பிளாக் மணி இருக்க அதை ஒயிட்டாக மாற்றுறாங்க. அப்போ செலவு கணக்கு எழுதி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லி ஒரு கணக்கு பாருங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்ற பேரில் டிக்கெட்டில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சு பிளாக் மார்க்கெட்டில் விற்று ரசிகர்கிட்ட பிடிங்கி சாப்பிட்றாங்க பாருங்க, அது இன்னொரு கொள்ளை. அதில் ஒரு 200 முதல் 300 கோடி சம்பாதிக்கிறதுக்கு இவங்க பேராசைப்படுறாங்க. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஒரு ப்ராடக்டாக ஒரு பொருளாக பார்த்து சந்தைக்கு வருதுன்றது முழுக்க முழுக்க ஸ்மக்லிங் தான். இதில் முழுமையாக ஏமாற்றப்படக்கூடிய கடைசி ஜீவன் வேறு யாரும் கிடையாது. இங்கே ரசிகர்கள், இங்கே ரசிகர்கள் சினிமாவை விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் இவங்க தான் முழுசாக மொட்டையடிக்கிறானுங்க. இதை தடுத்து நிறுத்தி ஒரு வழி பண்ணணும்னா இங்கே லலித்குமார் ஜெயிலுக்கு போகிறது அவசியம்.